ஒரு டிக்கெட் நாலு படம் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாக தி சென்னை சில்க்ஸ். செவ்வாய் கிரகம் நவகிரகத்தில் மிக மிக முக்கியமான கிரகம். இந்த தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய கிரகம் செவ்வாய். நம்மளுடைய ரத்தம், தலைமுடி, நகங்கள் இது போன்ற விஷயங்களுக்கு முக்கியமான காரகன் செவ்வாய். இந்த செவ்வாய் பலமாக இருந்தால்தான் தன்னம்பிக்கையோடு செயலாற்ற முடியும். ஒரு ஜாதகத்தில் சரியாக அமையவில்லை என்றால் ரத்தத்து காரகனான செவ்வாய் ஏதாவது ஒரு பாப கிரகத்தோடு சேர்ந்து இருந்தால் ரத்தம் சம்பந்தமான நோய்கள் உண்டாகும். எல்லா கிரகத்துக்கும் பகல் வீடு, இரவு வீடு என்ற ரெண்டு வீடு உண்டு. சூரியன் சந்திரனை தவிர மற்ற கிரகங்கள் எல்லாவற்றிற்கும் ரெண்டு வீடுகள் உண்டு. எல்லா மனிதனுக்கும் ரெண்டு விதமான வாழ்க்கை உண்டு. வணக்கம் சார். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய கிரகங்கள் பற்றி பேசியிருந்தோம். இப்போ செவ்வாய் கிரகம் பற்றி உங்களுடைய கருத்து என்ன? வணக்கம். லால்குடி சப்த ரிஷீஸ்வரர் அருளால் உலக மக்கள் நலம் பெற வேண்டும். செவ்வாய் கிரகம் நவகிரகத்தில் மிக மிக முக்கியமான கிரகம். ஒரு மனிதனுடைய முயற்சிக்கு தைரியம் பிரதானம், அதாவது வீரம், தன்னம்பிக்கை. இந்த தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய கிரகம் செவ்வாய். பொதுவாகவே நம்மளுடைய ரத்தம், தலைமுடி, நகங்கள் இது போன்ற விஷயங்களுக்கு முக்கியமான காரகன் செவ்வாய். இந்த செவ்வாய் பலமாக இருந்தால்தான் தன்னம்பிக்கையோடு செயலாற்ற முடியும். இப்போ தலைமுடிக்கும் நகங்களுக்கும் காரகனான செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் சரியாக அமையவில்லை என்றால் அவர்களை பார்த்தா அடர்த்தியான முடியோ ஒழுங்கான நக அமைப்போ இருக்காது. இதை யாராலும் கண்டுபிடிக்க முடியும். அவர் ஒரு தேகத்தை, அந்த லட்சணத்தை அறிந்து நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இந்த இரத்தத்து காரகனான செவ்வாய் ஏதாவது ஒரு பாப கிரகத்தோடு சேர்ந்து இருந்தால் இரத்தம் சம்பந்தமான நோய்கள் உண்டாகும். இந்த செவ்வாய் கடகத்தில் நீச்சமடைகிறார், மகரத்தில் உச்சமடைகிறார். அவருடைய சொந்த வீடுகள் மேஷமும் விருச்சிகமும். அதாவது எல்லா கிரகத்துக்கும் பகல் வீடு, இரவு வீடு என்ற ரெண்டு வீடு உண்டு. சூரியன் சந்திரனை தவிர மற்ற கிரகங்கள் எல்லாவற்றிற்கும் ரெண்டு வீடுகள் உண்டு. அதில் மேஷம் பகல் வீடு, விருச்சிகம் இரவு வீடு. பகல் வீடு, இரவு வீடுங்கிறீங்க சார். அதாவது பகல் வீட்டில் ஒரு விதமான குணாதிசயத்தையும் இரவு வீட்டில் ஒரு விதமான குணாதிசயத்தையும் காமிக்கும். எல்லா மனிதனுக்கும் ரெண்டு விதமான வாழ்க்கை உண்டு. பகலில் ஒரு வாழ்க்கை, இரவில் ஒரு வாழ்க்கை. அப்போது பொதுவாக அந்தரங்க வாழ்க்கைகள் இரவில் நடக்கும், பகலில் நடக்கிறது உலகியல் வாழ்க்கை, அதாவது பணம் சம்பாதிப்பது போன்ற விஷயங்கள், புகழ் பெறுவது, இதெல்லாம் வந்து உலகியல் வாழ்க்கை. குடும்ப வாழ்க்கை என்பது இரவு வாழ்க்கை. இதுதான் வந்து இது போல் எல்லா கிரகத்துக்கும் உண்டு. சூரிய சந்திரருக்கு மட்டும் இது கிடையாது. காரணம், இரவில் சூரியன் வருவதில்லை, சந்திரன் பகலில் வருவதில்லை. அதனால தான் எல்லா கிரகத்துக்கும் ரெண்டு வீடு கொடுத்து சூரியனுக்கும் சந்திரனுக்கும் மட்டும் ஒரே ஒரு வீடு. இப்போ தமிழ் எழுத்துக்களை பார்த்திங்கன்னா ஏற்ற இறக்கம் உண்டு, அதாவது ஆரோகணம் உண்டு, அவரோகணம் உண்டு. ஆ என்பதற்கு ஆ, ரெண்டு விதமான சப்தங்கள். ரெண்டு எழுத்து மட்டும் எந்த விதமான ஏற்ற இறக்கம் இருக்காது. அது வந்து ஐ என்ற எழுத்தும் ஔ என்ற எழுத்தும். ஐ என்ற எழுத்து சூரியனை குறிக்கும், ஔ என்ற எழுத்து சந்திரனை குறிக்கும். ஐ என்பதை எழுதி பார்த்தீங்கன்னா நாலு அறைகள் உள்ள ஹிருதயம் மாதிரி இருக்கும். ஹிருதய காரகனே சூரியன் தான். இருதய சம்பந்தமான விஷயங்கள் எல்லாவற்றுக்கும் சூரியன் தான். ஔ என்பது ஔஷதத்தை குறிக்கும். ஔஷதம்னா மருந்து, நோய்க்கான மருந்து. இதுதான் வந்து ஒரு கணக்கு. ஆக செவ்வாய் என்பது சரியான முறையில் ஒரு ஜாதகத்தில் அமைந்தால்தான் முன்னுக்கு வர முடியும். காரணம்,
கல்வி இல்லாமலும் முன்னுக்கு வரலாம், செல்வம் இல்லாமலும் முன்னுக்கு வரலாம், ஆனால் வீரம் இல்லாமல் முன்னுக்கே வர முடியாது. காரணம், உங்களுக்கு தைரியம் இல்லை என்றால் எந்த வேலையையும் செய்ய முடியாது. உங்களுடைய முயற்சியே தைரியத்தை பொறுத்தது. பொதுவாக ஒரு மனிதனின் தோல்விக்கு காரணமே அவருக்கு தைரியம் இல்லாதது தான். அப்போ அந்த தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் செவ்வாய். அந்த செவ்வாய் உச்சம் பெற்றால் அவர் அரசியலிலும் அதிகாரத்திலும் பெரிய பதவிகளை வகிக்க முடியும். அவர் வந்து கிட்டத்தட்ட தளபதி என்று சொல்லப்படுவார். அவர் தான் அதிகாரத்துக்கு உரியவர். நாம் சாதாரணமாக செவ்வாய் கிரகம் சரியில்லை என்றாலே முருகர் தான் வேண்டும். முருகர் தான் செவ்வாய் வீரத்துக்கு அதிபதி முருகன். ஆக முருகப்பெருமானை வேண்டுவதால் செவ்வாயின் தோஷங்கள் காணாமல் போகும். பொதுவாக ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் செவ்வாய் சரியாக அமைந்தால் மட்டும்தான் நல்ல கணவன் அமைவார். அப்போது அவர்களுக்கு செவ்வாய் தோஷம் இருந்தால் சரியான கணவர் அமைய மாட்டார். செவ்வாய் மிக மிக முக்கியம். ஒரு ஆணின் ஜாதகத்தில் சுக்கிரன் எப்படியோ அதே போல் பெண்ணின் ஜாதகத்தில் செவ்வாய் மிக மிக முக்கியம். அவருக்கு பேரே மங்களகாரகன். மங்களகாரகனால் முக்கியமான குடும்ப வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமான கிரகம் செவ்வாய். அந்த செவ்வாய் சரியாக இருந்தால்தான் எல்லா விதமான வேலையும் ஒழுங்காக நடக்கும். அப்போது தான் நமக்கு கீழ் வேலை செய்பவர்கள் அடிபணிந்து இருப்பார்கள். பொதுவாக பார்த்திங்கன்னா செவ்வாய் அதிகமான பலமும் பெறக்கூடாது. சர்வாதிகாரிகளின் ஜாதகங்களை பார்த்தால் ஹிட்லர், இடியமின் போன்றவர் ஜாதகத்தை பார்த்தா செவ்வாய் மிக மிக பலமாக இருக்கும். அதுபோல் செவ்வாய் அதிக பலம் பெற்றால் அதிகாரம் அதிகமாகும். அதிகாரம்னும் போது தான் காரம்னு ஒரு சுவை இருக்கு இல்லையா, அதுக்கு அதிபதியும் செவ்வாய் தான். காரம் அதிகாரம், அதிகமான காரம் உள்ளவர் செவ்வாய். அவருடைய விஷயமே பொதுவாக தண்டிப்பது. அதுபோல் செவ்வாயுடைய ஓரளவுக்கு பலம் இருந்தால்தான் ஒருவரால் இந்த உலகத்தில் வாழ முடியும்.